சம்பவத்தை பார்த்தா ஜப்பானோட வேலையா தான் இருக்கும் போல இருக்கு. ஜப்பான், உனக்கு இது எண்டு கேம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படம் இப்பதான் பார்த்து முடிச்சுட்டு வந்தேன். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். லாரன்ஸ் மாஸ்டரோட மூவி கெரியர்ல இதை விட ஒரு சிறந்த படம் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி என்னோட பார்வையிலிருந்து நான் சொல்றேங்க. அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்கிறாரு, அவ்வளோ சூப்பராக நடிப்பு வாங்கியிருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பாராட்டுகளை வந்து நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேங்க. ஸோ படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துடலாம். ஜிகர்தண்டா ஒன் எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படம். ரஜினி சாரே வந்து கூப்பிட்டு பாராட்டினாங்க, சேது கேரக்டர் நானே பண்ணியிருப்பேனே, கொடுத்துருக்கலாம் ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படத்துக்கு எதிர்பார்ப்பு கொடுத்தது வந்து ஜிகர்தண்டா ஒன்று தாங்க. அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருப்பாரு டபுள்எக்ஸ். பொதுவாகவே வந்து ஒரு படம் வந்து பார்ட் டூ எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு சில படங்கள் வந்து கிளிக் ஆகும், ஒரு சில படங்கள் வந்து கிளிக் ஆகாது, மக்களுக்கு பிடிக்காது. ஆனால் இந்த ஜிகர்தண்டா டபுள்எக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜிகர்தண்டா ஒன்றை வந்து நீங்கள் மறந்துடுவீங்க. ஏன்னா அதை விட ஒரு 10-15 மடங்கு அதிகமாக கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் அவரோட ஜோனை விட்டு வெளியில் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. இது கார்த்திக் சுப்ராஜ் படமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அந்த மைண்டில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா இம்பாக்ட் இம்பாக்ட் இம்பாக்ட்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஒரு வேற ஜோனுங்க. ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் ஜிகர்தண்டா அப்படிங்கிற டைட்டிலுக்கு ஏற்ற படம் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸில். செகண்ட் ஆஃப் டோட்டலி வேற, அது வேற இது வேற. ஆனால் கனெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது, ப்ராப்பராக இருக்குது. அடாவடித்தனம் பண்ணிட்டு அடி அடி குத்து உத, இதுதான் என் வாழ்க்கை, காசு வருது, நல்லா சம்பாதிக்கிறேன், நாலஞ்சு பேரை கழுத்தில் போடுறேன், சாவடிக்கிறேன், ஜாலியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்த ஒரு மனுஷனை கிளைமேக்ஸில் ஒரு கடவுள் மாதிரி பார்க்க வச்ச கடவுள் மாதிரி பார்க்க வச்சுட்டாரு. என்னடா இந்த மனுஷனை ஸ்டார்டிங்கில் பார்த்து என்னடா எப்படி பண்ணிகிட்ருக்கான்னு யோசிச்சுட்டு இருந்தோம், செகண்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸில் ஐயோ கண்கலங்க வச்சுட்டியே குமார் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாரு. கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் வருது, என்ன குமார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். படம் முடிச்சுட்டு நீங்களே கேட்பீங்க ஏன் இப்படி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் ஒன்று பண்ணியிருக்கிறாரு ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படத்தில். நீங்கள் தேட்டர் போய் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். படம் அஸ் யூஷுவல் அது என்ன பேட்டர்ன் அப்படின்னா, ஜிகர்தண்டா ஒன்றில் வர்ற மாதிரி ஒரு ரவுடி, அவனுக்கு வந்து சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, ஒரு டைரக்டர் ஆகணும்னு ஒருத்தர் மீட் பண்ணுறாரு. அந்த கான்செப்ட் தான் டைரக்டர் ரவுடி இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய காம்பினேஷன் தான் ஜிகர்தண்டா ஒன்று மாதிரி தான் ஜிகர்தண்டா டூ. ஆனால் இதை வேறு விதமாக எடுத்துருக்குறாங்க டபுள்எக்ஸில். என்ன அப்படின்னா, சினிமா நினச்சிச்சு அப்படின்னா, மீடியா நினச்சிச்சு அப்படின்னா, இந்த உலகத்தோட தலையெழுத்தையே மாற்ற முடியும், ஆட்சி அதிகாரத்தை மாற்ற முடியும், மக்கள் பார்க்குற பார்வையை மாற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருங்க கார்த்திக் சுப்ராஜ். சினிமா தான் இந்த உலகத்தில் அடுத்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கருவி அப்படிங்கிற மாதிரி தான் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படத்தை வந்து எடுத்திருக்கிறாரு. அவ்வளோ சூப்பராக வந்து எடுத்திருக்காருங்க. ரொம்ப ஆமாம் இல்லை, நம்ம பார்க்குற நம்ம எல்லாத்துக்கும் ஆமாம் இல்லை. ஆமாம் ஆமாம், சினிமா தான் மாற்றுச்சு. இப்போது எல்லாத்தையும் இப்போ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் மாற்றுறது என்ன, சினிமா தான். அங்கே நல்லது நடக்கா, ஆமாம் சினிமா தான் நடந்தது மாற்றுச்சு. அங்கே ஒரு கெட்டது நடந்திருக்கு, ஏன்னா இப்போ நம்ம ஜெய்பீம் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அங்கே அப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி சினிமா தான் எல்லாத்தையுமே மாற்றுது, சினிமா தான் எல்லாத்தையும் வெளிக்கொண்டு வருது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து எடுத்துருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ். அதுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு. நாங்கள் என்ன ஒரு எதிர்பார்ப்பில் ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் படத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னா, ஓகே ஒரு மாதிரி ஃபைட் இருக்கும், லாரன்ஸ் மாஸ்டரோட பெர்ஃபார்மன்ஸ், நம்ம எஸ்ஜே சூர்யா நடிப்பு அரக்கனோட பெர்ஃபார்மன்ஸ், சந்தோஷ் நாராயணோட மியூசிக் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும், காமெடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ட்ரெய்லர்லேயே வந்து பேன் இண்டியாவுக்கு வந்து பாண்டியா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம லாரன்ஸ் மாஸ்டர் சொல்லுவார். காமெடி படம்னு நினச்சி தாங்க போய் உட்காந்தோம். நீங்கள் அடித்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய கல் நெஞ்சக்காரராக வேணால் இருந்துட்டு போங்க, செகண்ட் ஹாஃபில் ரெண்டு இடத்துல நீங்கள் கம்பல்சரி அழுவீங்க. அப்படி அழுகலைன்னா கமெண்ட்டில் என்னை கழுவி கழுவி ஊற்றுங்க. ஏன்னா அதை சொல்கிறேன்ல, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்கள ஒரு மாதிரி காமிச்சிட்டு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவங்கள உட்கார வச்சு இப்படி கன்னத்தில் கை வச்சு ஏன் இப்படி நடக்குதுன்னு யோசிக்க வச்சு அழுக வச்சு அவங்க எப்படியாவது தப்பிச்சிடணும். சீனெல்லாம் ரிவீல் பண்ணல, ரிவீல் பண்ணால் அப்புறம் உங்களுக்கு இதாயிரும். அவங்க எப்படியாவது தப்பிச்சிடணும், அந்த கிராம மக்கள் எப்படியாவது தப்பிச்சிடணும், அவங்களை ஏன் இப்படி பண்ணுறாங்க, இந்த நாட்டில் ஏன் இப்படிலாம் நடக்குதுங்கிற லெவலுக்கு யோசிச்சு யோசிச்சு யானைகளை வச்சு ஒரு நிறைய சீன்ஸ் வந்து கையாண்டுருக்காருங்க. ரொம்ப சூப்பராக வந்து கையாண்டுருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். யானை அழுகும்போது உங்களுக்கு ஒரு அழுகு வரும். அந்த நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை. ஒரு யானை கூட்டம் இருக்கும், ஒரு யானை கூட்டம் ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும். அதை வந்து லாரன்ஸ் மாஸ்டர் வந்து காப்பாற்றுவார். காப்பாற்றி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அந்த யானை கூட்டம் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக வரும். இதுக்கப்புறம்னா பெரிய சீனே இருக்குது, நான் சொல்லலை. அந்த இடத்துல யானை கண்ணிலிருந்து கண்ணீர் வர்றதை
முதற்கொண்டு தத்ரூபமாக எடுத்திருக்கிறாரு. அந்த இடத்துல உங்களுக்கு அழுகை வரும். டெஃபினட்டாக ஒரு மனுஷனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அழுகை வரும். அவ்வளோ அவ்வளோ மிருகங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையாக, அந்த யானைகள் கூட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காரு. காட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையை ரொம்ப டீப்பாக சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து கையெடுத்திருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. அரசியலில் கையில் எடுத்திருக்காருங்க, இது காட்டில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு. ஸோ நம்ம ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எஸ் ஜே சூர்யா பண்ணுறாங்க, லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே இது வேற மாதிரி இருக்கும். முழுக்க முழுக்க நம்ம எஸ் ஜே சூர்யாவோட நடிப்பு பர்ஃபாமன்ஸ் இருக்க போது, லாரன்ஸ் மாஸ்டரோட பர்ஃபாமன்ஸ் இருக்க போது ஜாலியாக இருக்கும் தான் நினச்சோம். ஆனால் இது டோட்டலி வேறு. ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் டோட்டலி வேறு. உங்களுக்கு நடிப்பு, அவங்களோட நடிப்பு அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வேறு ஒன்று கனெக்ட் கொடுக்கும். இந்த ஓவரால் படத்தை எல்லா இடத்துலையுமே, எந்த இடத்துலையுமே, ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லேக் இருக்குது, கொஞ்சம் என்னடா ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் முடியலாமே, கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமே, இந்த சீன் தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் நிறைய நம்ம லேக்லாம் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் தூக்கி செகண்ட் ஆஃபில் வந்து இருங்க அங்கே ஃபேஸ் பண்ணிங்களா, இங்கே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்கிற மாதிரி கரெக்டாக கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ். இந்த கரெக்டாக கொடுத்துருக்கிறாருல, அது எல்லாத்துக்கும் உயிர் கொடுத்துருக்கிறாரு சந்தோஷ் நாராயணன். மிகப்பெரிய பலம் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ரொம்ப ரொம்ப நான் சொன்னேன்ல, அந்த ரெண்டு மூணு இடத்துல அழுக வருதுன்னு சொன்னேன்ல, அந்த அழுக வர்றதுக்கு காரணம் எல்லாமே சந்தோஷ் நாராயணன். அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்படியே சோல்ஃபுல்லாக, ரொம்ப ரொம்ப சோல்ஃபுல்லாக கொடுத்துருக்கிறாரு. எந்த இடத்துல இப்போ மா மதுர அந்த பாட்டுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து வைபு கொடுத்துட்டு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு அழுகாச்சி வர்ற பிஜிஎம் எல்லாம் தட்டிட்டு, அது செகண்ட் ஆஃபில் ஒரு சீன் வரும், அது சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு கண்ணு தெரியாத பாட்டியம்மா ஒரு இடத்துல உட்காந்து அழுவாங்க. ஒரு சீன், அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சீன் நடந்திருக்கும், அந்த ஊரில் ஒரு பெரிய சீன் நடந்திருக்கும். அது இப்போ யோசிக்கும் போது கூட எனக்கு ஒரு மாதிரி அப்படி ஆகுது. ஸோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக, அவ்வளோ சூப்பராக வந்து மியூசிக் அந்த படத்துக்கு வந்து உயிர் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி லாரன்ஸ் மாஸ்டரோட கெரியர் பெஸ்ட். இதுக்கு முன்னாடி நடித்த படங்களில் அவர் இந்த மாதிரி நடித்து நான் பார்த்ததே இல்லை. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்ஜே சூர்யா சார் அவர்கள் சமீப காலமாக அவர் நடிக்கக்கூடிய படத்தில் கோஆக்டரை தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவர் நடிப்பை கொடுத்துட்ருக்கிறார்ல. ஆனால் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவையே மிஞ்சிற அளவுக்கு லாரன்ஸ் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. எஸ் ஜே சூர்யா சார்லாம் இந்த படத்தில் பெருசாலாம் நடிச்சிருக்காங்க, கொல வெறியில் நடிச்சிருக்கிறாங்கிறது தெரியுது. அதை விட ஒரு படி மேலே லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குங்க. படத்தில் குறையே இல்லையா, ரொம்ப ரொம்ப ஜாலராக ரொம்ப சொம்படிக்கிறீங்களே, காசு வாங்கிட்டீங்களேன்னு கேட்டால் இல்லை, அது எதுவுமே இல்லை, நமக்கு எப்படி காசு கொடுப்பாங்க. படத்தில் குறலாக இருக்குங்க, அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஒரு சில சீன்கள் மட்டும் இது இவ்வளோ இப்படி தேவையே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த இந்த கதை போன வே இருக்குல்ல, கதைக்களம் போன வே வந்து உங்களுக்கு அதெல்லாத்துமே பெருசாக தோணாது. செகண்ட் ஆஃப் முடிச்சுட்டு கிளைமேக்ஸ்லாம் முடிச்சுட்டு வெளியிலேருந்து வரும்போது கண்ணில் அழுகையோ, கண்ணில் ரெண்டு சொட்டு கண்ணீரோடையும் சரி, நல்ல படம் பார்த்துருக்கோம்ப்பா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல படம் பார்த்துருக்கோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு திருப்தியோடு நீங்கள் வெளியில் வருவீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு இந்த ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் ரொம்ப ட்ரீட் கொடுக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. நிமிஷா அவங்க வந்து செம சூப்பராக நடிச்சிருக்காங்க, மலையாள பைங்கிலி சூப்பராக நடிச்சிருக்காங்க. சித்தாவில் கூட வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கும். இந்த படத்தில் ரொம்ப 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 சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய வில்லன் கதாபாத்திரம் இந்த படத்துக்கு ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம். ஸ்டார்டிங்கில் வந்து ஜோக்கர் மாதிரி அவரை காமிச்சாங்க, அடுத்து போக போக பார்க்க பார்க்க ஐயோ இந்த மனுஷன் கையிலலாம் எவனும் மாட்டவே கூடாது. ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள் இருப்பாங்க, அவங்கள படுக்க போட்டு வாயை ஓப்பன் பண்ணி நம்ம இந்த இரும்பெல்லாம் ஷார்ப்பு பண்ணுவோம்ல, அறம்னு சொல்லுவாங்க, அதை பல்லில் போட்டு தேய்க்கிறாருங்க. இப்போ நமக்கு இப்படி இருக்கா பல்லு, அதை பல்லில் போட்டு தேய்ச்சி ஷார்ப் பண்ணுறாரு. அவ்வளோ அவ்வளோ கொடுமை பண்ணுறாரு, மக்களை கொடுமை பண்ணுற ஒரு கொடூர அரக்கனாக வந்து ஒரு வில்லனை வந்து காமிச்சிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், வில்லன் கதாபாத்திரமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்ததுனால மட்டும்தான் நமக்கு அழுக வந்துச்சு. ஹீரோட பர்ஃபாமன்ஸை பார்த்து ரசிக்க முடிஞ்சது. அது எல்லாமே இந்த படத்தில் எல்லாமே சூப்பராக ஒரு கூட்டம் இருக்குது. மேக்கிங் வைஸ், கிரியேட்டிங் வைஸ் கார்த்திக் சுப்ராஜ் அவரோட கெரியர் பெஸ்ட்டுன்னு நான் அடித்து சொல்லுவேன். தி பெஸ்ட்டு சூப்பராக எடுத்திருக்கிறாரு கார்த்திக் சுப்ராஜ். ரொம்ப வருடங்கள் கழித்து இந்த படம் வந்திருக்கு, நல்லாயிருக்கு. தேட்டர் போய் பாருங்கள். இந்த ரிவ்யூ ரொம்ப நேரம் பார்த்துட்ருக்கீங்க, தேட்டர் போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கௌதம் ஏன் கூடவும் ரெட்நூல் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்தியாஸ் மை கண்ட்ரி, இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. சம்பவத்தை பார்த்தா ஜப்பானோட விளையாட்டாக இருக்கும் போல. ஜப்பான், உனக்கு இது எண்டு கேம். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி
சென்னை சில்க்ஸ் டி நகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்